20 அடி ஆழத்தில் தெரிந்த குழந்தையின் இரண்டு கால்கள். பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு குழந்தைக்கு கொடுக்கப்பட்ட ஆக்சிஜன் சப்ளை. அறம்படம் பாணியில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த குழந்தையை மீட்கும் பணி தீவிரம். கர்நாடக மாநிலம் விஜயபுரம் மாவட்டம் இண்டி தாலுகால ஆழ்துளை கிணற்றுல ஒரு 2 வயசு குழந்தை விழுந்திருக்கு. இந்த குழந்தைய மீட்கிற பணியில மாநில மீட்பு குழுவும் தேசிய மீட்பு குழுவும் தீவிரமாய் ஈடுபட்டு வராங்க. விஜயபுரம் மாவட்டம் சங்கரப்பா மற்றும் பூஜா தம்பதிக்கு பிறந்ததுதான் இந்த சாத்விக் அப்படின்ற குழந்தை. 2 வயசு குழந்தை அங்க விளையாடிட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமா அங்கிருந்த 500 அடி ஆழ்துளை கிணற்றுல விழுந்திருக்காங்க. இந்த கிணற விவசாய நிலத்துல தண்ணீர் வரத்துக்காக தோண்டினதாகவும், ஆனா தண்ணீர் வராததால அது அப்படியே மூடாம விட்டுட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில ஆழ்துளை கிணற்றுல விழுந்த குழந்தையை மீட்கறதுக்காக தேசிய மீட்பு படையினர் பல மணி நேரமா போராடிட்டு வராங்க. கிட்டத்தட்ட 15 மணி நேரம் தாண்டிய நிலையில கேமரா வசதியை ஏற்படுத்தி அந்த இடத்துல குழந்தையோட அழுகை சத்தத்தையும் கேட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து கண்டிப்பா குழந்தையை மீட்டுவோம் அப்படின்ற நம்பிக்கையோட அங்க இருக்கிற அதிகாரிகள் செயல்பட்டு வராங்க. ஒரு கிராமமே அங்க திரண்ட நிலையில பெற்றோர்களும் உறவினர்களும் குழந்தையை எப்படியாவது காப்பாத்திடுங்க அப்படின்னு போராடுற காட்சி பலரையுமே கண் கலங்க செஞ்சிருக்கு. குழந்தை மீட்கப்பட்ட உடனே அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்காக ஆம்புலன்ஸ் வசதியுமே அங்க ஏற்படுத்தி இருக்காங்க. இதை தொடர்ந்து குழந்தையை மீட்கறதுக்கு சில பல தடங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஆழ்துளை கிணற்ற தோண்டும் போது அங்க இருக்கிற பாறைகளால மீட்பு பணி கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டிருக்கதாகவும் சொல்லப்படுது. இந்த சம்பவம் கர்நாடகா மாநிலத்துல பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. இதை தொடர்ந்து குழந்தையை மீட்கறதுக்கான தீவிரமான பணிகளும் அங்கு நடைபெற்று வருது.